வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். கொலோசெயர் 3:19. திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று எனக் கண்ட கடவுள் அவனுக்கு துணையாக ஒரு பெண்ணை கொடுத்தார். கடவுள் கொடையாக கொடுத்த துணைவியை அன்பு செய்வது திருமணமான ஆண்களின் கடமை. எல்லா திருமணமான ஆண்களும் கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்தது போல தங்கள் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்து இரத்தம் சிந்தி காயப்பட்டு தன் உயிரை கொடுத்து திருச்சபையை அன்பு செய்தார். அதுபோல திருமணமான ஆண்கள் தங்கள் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். மேலும் தங்கள் தாய் தந்தை உடன்பிறப்புகளை விட மனைவியைத்தான் அதிகம் அன்பு செய்ய வேண்டும். மனைவியானவள் வேலைக்காரியோ அல்லது அடிமையோ அல்ல, மாறாக துணைவி என்பதை உணர்ந்து அவர்களை அன்பு செய்ய வேண்டுமே ஒழிய கொடுமைப்படுத்தக்கூடாது. மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்காமல் அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பானதாகும். துணைவி இல்லாமல் ஆண்களால் வாழ்வது கடினம், ஆனால் துணைவர் இல்லாமல் பெண்களால் வாழ்வது எளிது. எனவே உங்கள் நலனுக்காக உங்கள் மனைவியை அன்பு செய்யுங்கள். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையரேவா, திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளையின் குடும்பத்தில் தங்கி இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை உமது அன்பினால் நிரப்பும். இவர்களிடம் காணப்படுகின்ற சுயநலங்கள் மறையட்டும். இவர்களுக்கு ஆறுதலும் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென்.